ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொத்தமல்லி சாதம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கொத்தமல்லி ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் உப்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இது கூட வடித்து வச்சிருக்கிற சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் கொத்தமல்லி சாதம் ரெடி. இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு ரைஸ். காலையில் நேரத்தில் டிஃபன் பாக்ஸ் ஈஸியாக பேக் பண்ண முடியும், அதே டைமில் ஹெல்த்தியும் கூட. பசங்க கொத்தமல்லி சாதம் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கேற்ற ஒரு சைட் டிஷ் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் பசங்களுக்கு உருளைக்கிழங்குனா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வறுவல் இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்ததும் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துட்டால் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விச்சு சச்சு ஸ்பேஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.